ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அருமையான ருசியில் தரமான கோழிக்கறி குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க, இந்த கோழிக்கறி குருமா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த கோழிக்கறி குருமா இருந்தாவே போதும், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், சாதம்னு எல்லாத்துக்குமே ஆளினால் ஆளாக ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழிக்கறி குருமா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, கசகசா, இலை, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா, குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்திங்கனாவே போதும். ஏன்னா நம்ம வந்து கம்மியான அளவு சிக்கன் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். சேர்த்து இந்த தக்காளி நல்லா மையாகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா மையானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ சிக்கனை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. நல்லா இந்த உப்பும் மஞ்சத்தூளும் இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு வச்சிங்கன்னா, இது வந்து 2-3 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி வந்து நல்லா வெந்து வரும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து 1 பத்தை தேங்காய், 1/2 வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, 4 முந்திரி, 2 பூண்டு, கொஞ்சமாக சீரகம், இது எல்லாமே தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு பரட்டி விடுங்க. 1 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பரட்டி விட்டு கொஞ்சம் மூடி போட்டு வைப்போம். இது லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சமும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணியெலாம் சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து சரியாக பத்தாது. தேவையான அளவு மட்டும் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து மீடியம் விசிலில் 2 விசில் வச்சு இறக்கிட்டோன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதில் மல்லித்தலை சேர்த்து நம்ம பரிமாறிடலாம். அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேட்டு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி.